வன்னி, நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க. உங்களுக்கும் சில கேள்விகளை வச்சிருக்கிறார். கூட்டணிக்குள்ள சர்ச்சை இருக்கு, கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு, கூட்டணிக்குள்ள முரண் இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். திமுக மீதான விமர்சனங்களை கூட்டணி கட்சிகள், இங்கே வைக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களை கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கிறது? இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து திமுக அதுக்கு வந்து பதில் சொல்லணும், அல்லது திமுக வந்து அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற இதுதான் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பேரறிஞர் அண்ணாவுடைய கோட் சொல்லி தான் அதை வந்து சொல்கிறார். அவர் சொன்னதாக சொல்லி தான் சொல்கிறாங்க. வீழ்க வசவாளர்கள்னு சொல்லலை, வாழ்க வசவாளர்கள். அவங்க வாழ்ந்தால் தான் திமுக வாழும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னதாகவே வந்து அவர் வந்து சொல்கிறார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எல்லோரும் இப்போ நீங்கள் சொல்கிறது போல் திமுகவை வீழ்த்த வேண்டும், இது வந்து ஒரு ஒற்றை அடையாளம். இது 26ல் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1967 ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அதை வந்து முயற்சி பண்ணுறாங்க. 49ல் திமுக தொடங்கப்பட்ட பிறகு அதனுடைய பயணம் அப்படிங்கிறது, அதாவது இந்திய அளவிலேயே ஒரு மாநில கட்சி, அகில இந்திய அளவில் வந்து நீங்கள் வந்து இந்திய தேசிய கட்சிகள் தான் இருந்தது, இந்திய அளவில் இருக்கிற கட்சிகள் தான் தேசிய கட்சிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய அளவில் முதல்ல வந்து ஒரு மாநில கட்சி உருவாக்கப்பட்டு ஆட்சிக்கு வருது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் இவங்க வந்து புதிய ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. மாநில உரிமை உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சமூக நீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பெண்கள் விடுதலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. புதிய, அதாவது இந்தியாவிலேயே யாரும் கேட்க முடியாத, கேட்கக்கூடாத, அல்லது வந்து யாருமே கேட்டுறாத ஒரு புதிய புதிய தத்துவங்களை வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அது அந்த அதனுடைய வடிவம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிக நுட்பமாக வைச்சது வந்து இந்த ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து பேரறிஞர் அண்ணா வந்து வைக்கிறார். தந்தை பெரியார் அவர்களுடைய பயணப்பட்டு வந்தால் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் கூட அதை வந்து அழுத்தமாக துணிச்சலாக அதை வந்து வைக்கிறாரு. ஆட்சி அதிகாரமே வந்து பெரியாருடைய பெரியாருக்கு காணிக்கைன்னு சொல்லி தான் அவர் வந்து கொண்டு வராரு. இது ரொம்ப நுட்பமான தேவதாசி முறையை வந்து சட்டமன்றத்திலேயே அது விவாதப்படுத்தப்பட்டு தேவதாசி முறையை வந்து நீங்கள் வேணால் கொஞ்ச நாள் தேவதாசி இருங்க அப்படிங்கிற சொல்கிற இடத்துல கூட அதை வந்து நகர்த்துறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அப்போ இது வந்து ஆரியர்களுக்கு அல்லது பார்ப்பனர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆட்சியை எப்படியாவது வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப, நீங்கள் வந்து 67ல் தொடங்குறாங்க, புரியுது? அப்போ வந்து ஒரு சித்தாந்த முரண் அது இன்றைக்கும் இருக்கு, தொடர்ந்து இன்றைக்கி, அதான் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து எதிர்கொள்கிறதுங்கிறது வேற. இப்போ திமுகவுடைய சித்தாந்தங்களையே உள்வாங்கி அதுதான் எங்கள் சித்தாந்தம்னு சொல்லிட்டு எதிர்த்து அதை எப்படி கையாளுங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வந்து நான் சொன்னேன், திமுக வந்து 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடுறாங்க. அது சந்திக்காத சவால்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழமுதன் வந்து சொல்கிறாரு. இதில் என்னென்னா, திமுக வந்து தொடங்கி வந்து எமர்ஜென்சி எதிர்த்தது, எமர்ஜென்சி எதிர்த்ததுக்கு பிறகு வந்து ஆட்சி கலைக்கப்படுது. எமர்ஜென்சி எதிர்த்ததுனால தான் ஆட்சி கலைக்கப்படுது. புலிகளை ஆதரித்ததுனால தான் ஆட்சி கலைக்கப்படுது. 76ல் முதல் முறை ஆட்சி கலைப்பு, 91ல் ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் வந்து ஆட்சி கலைக்கப்படுது. இது ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, திமுக வந்து கடுமையான சந்திப்புகளை சவால்களை சந்திக்குது. நீங்கள் 72ல் ஒரு பெரிய எம்ஜிஆர் வந்து உடைச்சிட்டு வர்றாரு, 93ல் ஒரு பெரிய பிளவு வருது. இதெல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை குறி வச்சு வீழ்த்துறாங்க. அப்போ அதனுடைய என்ன ஐடியாலஜிக்கல் என்ன? எம்ஜிஆர் வந்தபோது அவர் எல்லாருமே காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே அவரை வந்து தூக்கி கொண்டாடினாங்க. நீ வைகோ அண்ணன் வைகோ அவர்கள் வரும்போதும் வந்து நீங்கள் வந்து ஊடகங்கள் பெரிதாக வந்து பெருசு பெருசாக அதை வந்து தூக்கி நிறுத்தினாங்க. ஏன் வந்து இதுவும் வந்து திராவிட கட்சி தானே, நீங்கள் வந்து இன்னொரு கட்சி திராவிட கட்சின்னு சொல்கிறீங்க, வந்திருக்கிறாங்க அவங்களும் அந்த ஐடியாலஜியை வாங்கிட்டு தான் வர்றாங்க. இவங்களும் வந்து திராவிட கட்சி தானே, எம்ஜிஆரும் திராவிட கட்சி தான், இவங்களும் திராவிட கட்சி, இவங்களை எப்படி தூக்கி நிறுத்துறாங்க? எம்ஜிஆர் வந்து பொருளாதார ரீதியான சமூக அந்த இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்தார். அதுக்கு தொடர்ச்சியாக வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நீங்கள் வந்து கட்டாய மதம் மாற்ற தடைச்சட்டம் இந்தியாவில் யாருமே கொண்டு வராத, பாஜக கொண்டு வராத ஒரு சட்டத்தை, கட்டாய மதம் மாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வராங்க, ஆடுகோழி பழி தடை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே இந்துத்துவனுடைய சனாதனத்தினுடைய இன்னொரு அடையாளம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எங்காவது ஒரு இடத்துல இதிலேருந்து ஒரு பிறழ்ந்துச்சு, இந்த சனாதன எதிர்ப்பில் இப்படி பிறழ்ந்து ஒரு ஒரு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க, இல்லை கட்டாய மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு எங்கேயுமே நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ ஐடியாலஜிக்கலாக திமுகவை வீழ்த்தினால் மட்டும்தான் சனாதனத்தை இங்கே நடைமுறைப்படுத்த முடியும்,
திமுகவை வீழ்த்தினால்தான் வர்ணாசிரமத்தை இங்கே நடைமுறைப்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை வீழ்த்து வர நம்ம வந்து இதை வந்து பல்வேறு கிளைகளை உருவாக்க வேண்டியிருக்கு, பல்வேறு அமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் பல கிளைகளை உருவாக்கணுச்சு, நீங்கள் வந்து ஏபிவிபின்னு ஒரு கிளை, அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து பஜ்ரங் தள்ளு, எத்தனையோ கிளைகளை உருவாக்குறாங்க. இது அவங்க நிர்வாக அமைப்பு. அதுபோல் இந்த ஆட்சியை இந்த திமுகவை வீழ்த்தணும், ஆட்சியை வீழ்த்தணுங்கிறதில்ல, திமுகவே அழித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பனர்களுடைய பார்ப்பன எதிர்ப்பை வந்து நீங்கள் வந்து விரும்பாதவர்கள் முன்வைக்கின்றனவே. திமுக எதிர்ப்பை பேசக்கூடிய கட்சிகளை எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தயவு செய்து அப்படி நான் சுருக்காதீங்க. அதனால சொன்னால் பாஜகங்கிற ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. நான் வந்து தெளிவாக ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டு ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது அறிவிக்கிறேன், பிரகடனப்படுத்துறாங்க. நீங்க இது மாதிரி எங்கேயுமே நீங்க வந்து பேச முடியாது. சித்தாந்தத்தை எதிர்க்க அதே சித்தாந்தத்திற்கான ஆட்கள் வருகிறார்கள். அது அந்த புள்ளியில்தான் என்னுடைய கேள்வி. இது ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து திராவிட எதிர்ப்பை முன்வைத்து திமுகவை வீழ்த்துவதற்கு வர்றாரு, அது வந்து நாத்தாக்கா, அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. இது வந்து பிஜேபி தான் அதை தூண்டுது அப்படிங்கிறத நான் வந்து அப்படி நான் வந்து குற்றச்சாட்டு சொல்லலை. அது நீங்கள் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். திராவிட ஆதரவுங்கிற பேரிலேயே வந்து ஒருத்தர் இறக்குவாங்க. திரும்பவும் சொல்ல நான் பிஜேபி பண்ணது நான் சொல்லலை. இது எல்லாமே பல்முனை தாக்குதல்களை வந்து இவங்க வந்து பல்வேறு கண்டிஷன்ஸ் அப்ளை எல்லாம் நோட் பண்றேன். நான் கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறோம். கோட்பாட்டு அடிப்படையில் சொல்றீங்க, ஐடியாலஜிக்கல் என்ன அப்படின்னா, திமுகங்கிற ஒரு பேரியக்கம், திமுக வந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து இப்போ வந்து இப்போ உங்களை மாதிரி பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கான அந்த இடம் கொடுக்குறாங்களே இடஒதுக்கீடு அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் வந்து அதுக்கு அந்த குரல் எழுப்புதில்ல. நீங்கள் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்ன சனாதனத்துக்கு எதிராக வந்து பெண்கள் படிக்கணும்னு சொன்னார் தந்தை பெரியார். அப்படி போ சொன்னதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து ஊடகங்களில் வேலை பார்க்குறாங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாமே வந்து பெரியாருடைய துறை. எங்காவது வந்து நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி பிள்ளைக்கு வரேன், கோட்பாடு ரீதியாக எதிர்க்க அதே கோட்பாடை உள்வாங்கி வருபவர்களை எப்படி கையாள்றது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போதே இன்னொரு கேள்வி, அது கையா எப்படி கையாள போறீங்கிறது இல்லை, ஆனால் அது தேர்தல் அரசியல் ஆயிரும். ஆனால் நீங்க சொல்ற கோட்பாட்டில் ஏதோ இன்னும் அந்த கோட்பாட்டை முழுவதுமாக, திராவிட கோட்பாட்டை முழுவதுமாக செய்யல, ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதுக்குள்ள அடங்கத்தானே செய்யும். போதாமைகள் இருக்கு. போதாமை இருக்கிறதுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கினாங்க, தொடங்கி இருக்கிறோம். விடுதலை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாம் சாதி ஒழிப்பு அப்படின்னா பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வந்து முன்னெடுத்தினாங்களோ அதுபோல் வந்து இந்த சாதி ஒழிப்பில் வந்து நின்றுருந்தாங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு இயக்கம் வந்து தோன்றிருக்க அவசியமே இல்லை. அப்போ போதாமைகள் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதை வந்து அங்கங்கே நாங்கள் வந்து தொடங்குகிறோம். அதை வந்து அது வந்து அதனுடைய தொடர்ச்சி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தந்தை பெரியாருடைய பேரறிஞர் அண்ணாவுடைய கோட்பாட்டை அப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய போராடக்கூடிய இயக்கங்கள் வந்து இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. அது அப்படி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். நாங்கள் சாதி ஒழிப்பை முன்னெடுத்துக்கிறோம், நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய தேவையை விட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் நீங்கள் வந்து அந்த அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துல அடையாளம் காண்றது அப்படின்னா, எப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி ராமர் கோயில் கட்டுவதற்கு எப்படி செங்கல் அனுப்புனாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு எங்கேருந்து அந்த சித்தாந்தம் வருது, இந்த புள்ளியிலேருந்து தான் நீங்கள் ஓரளவு அடையாளம் காட்ட முடியும். செயல்பாடுகள் தான் அடையாளம் காட்டும். இன்றைக்கி வந்து தாவேக்கா தொடங்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி திமுகவை எதிர்க்கிறாங்கன்னா திமுகவை என்ன எங்கே எங்கே எதிர்க்கிறாங்க, எந்த இடத்துல எதிர்க்கிறாங்க, ஊழலுங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, குடும்ப அரசியலுங்கிறது எதிர்க்கிறாங்க, ரெண்டு இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. ஊழல் எந்தெந்த ஊழல் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. பிளசன்ட் ஹோட்டல் வழக்கில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து குற்ற தண்டனை பெற்ற பிறகு தான் வந்து நடிகர் விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. நான் இந்த வெற்றிக்கு வந்து அணிலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக சொல்கிறாரு. அதே 2011 தான் வந்து அண்ணா சரவை போய் சந்திக்கிறாரு. இது என்னென்னா, இது வந்து நீங்கள் வந்து ஊழல் எதிர்ப்புனா ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல நான் அன்னையிலேருந்து நான் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா, அப்படி பேச முடியுமா, அப்படி எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயம் ஆட்சிக்கு வரப்போகுது. ஏனென்றால் அணி அப்படியான ஒரு அணி, வலிமையான அணி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், அதே அணி வெற்றி, ஏற்கனவே வெற்றி ஃபார்முலாவை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அதே அணி தொடரப்போகுது. அப்போ இது எப்படி வீழ்த்தணும்? இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த முறையும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கூட்டணி? இல்லை, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார்.
நாங்கள் 26லேயும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து தெளிவுபடுத்தி. இல்லை, கூட்டணி தொடர்றதில்ல, நீங்கள் வெற்றி நாங்கள் தான் பெற போகிறோம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து இந்த கேள்வியை வைக்கிறேன் நான். நாங்கள் இந்த மக்களுக்காக கோட்பாட்டு ரீதியாகவும் களத்திலையும் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிற அணி அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அங்கே வந்து அந்த அணி அப்படிங்கிறது இல்லையே, அங்கே அணிகளே இல்லையே, அணில்களாக இருக்குது, அங்கங்கே செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே அணி இருக்குது? எங்கே ஒரு அணியை சொல்ல, ஒரு அணி கட்டமைப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் திரும்பவும் 471 நாள் கழித்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்க. அதாவது இல்லை, பிளசன்ஸ் டே ஹோட்டலை பற்றி சொல்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்கலையா? அப்போ இல்லை, என்னுடைய கேள்வி என்ன, இறந்து போனாங்க, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நடப்பு அரசியல் இன்னைக்கு பேச சொன்னா அக்னீஸ்வரன் இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் எதிர்ப்புல தெளிவா இருக்கிறா, ஊழல் வைக்கிறாங்க, எல்லாம் நல்லது செஞ்சீங்களா? என்ன நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. ஊழல் நல்லது செஞ்சிட்டோம், நல்லது செஞ்சிட்டோம், அவர் பேசிட்டோம், அவரோட நேரம். அக்னி சொன்னா பேசுறவா, பேசுங்க 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 பேசுங்க. அதாவது ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கறத ஒரு ஒரு மிக முக்கியமா அவர் வைக்கிறாரு. ஆனால் ஊழல்வாதியோட அவர் இருந்தார் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வந்தேன். நான் கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல, நம்ம யாரையும் கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல. அப்படி போய் அவர் வந்து அதுல இருந்தாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பேசுறோம். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நிலையில் அகில இந்திய அளவில் பாஜகவினுடைய மிக நுட்பமான அரசியல் அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம் தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். இதை எப்படி வீழ்த்தணும், இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நாங்கள் வந்து நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, திராவிட அரசியல் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எதற்காக எதிர்க்கிறீங்கிறது வந்து அதிமுக எப்பாவது எங்காவது பேசியிருக்கா? திராவிட ஏதாப்பா திராவிட எதிர்ப்பை நீங்கள் பேசுகிறீங்கன்னு பேச பேச முடியுதா? அப்போ அதில் அழுத்தமாக ஆழமாக மிக வந்து தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த களத்தை வந்து கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானது வந்து இந்திய தேசியம் தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் இந்திய அளவில் இந்திய தேசியத்தை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி இயக்கம் அப்படின்னா திராவிட இயக்கங்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி நாங்கள் அதில் இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் மிக துணிஞ்சு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்து ராஷ்டிரமும் அமைக்க விட மாட்டோம், சனாதன எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருப்போம். நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை கூட்டணி அமைச்சாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய நீங்கள் ஆட்கள் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடிய அணி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. நாங்கள் தான் இந்த கூட்டணியில் நாங்களும் பங்குதாரர்கள் தான். அம்பேத்கர் அவங்களும் வச்சிருக்காங்க, பெரியார் அவங்களும் வச்சிருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன் நான், இதே கருத்துல தான் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்தார், அவரும் மதச்சார்பற்ற பேசினார். ஆனா எங்க போய் நின்னாங்க? எப்படி இதை எப்படி நம், அதாவது செயல்பாடு வந்து நீங்க பேசலாம், நீங்க 2026 எப்படியான ஒரு கருத்து ஆகா எப்படியான ஒரு கருத்து சொல்றாரு அப்படிங்கிற கருத்து இருக்குல்ல, இந்த கருத்தை ஏதோ புதுசாக ஏதோ புதுசாக அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரா? ஆமாம், ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி போய் குதித்து அதை போய் கண்டுபிடிச்ச புதிய கருத்தா? எந்த கருத்து சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் ஏற்கனவே சொன்ன கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்தில் வந்து நீங்கள் வந்து இதே கருத்தில் பல கட்சிகள் சொல்கிறாங்க. அந்த கருத்து வந்து செயல்பாடு எப்படி செயல்படுத்துகிறாங்க, அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வீழ்த்த வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம்.